வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஆற்றுல இருக்கிற தண்ணியை காணும், மணலை காணும் அப்படின்னு நம்ம புலம்புவோம். ஆனால் இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கடலையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் புலம்புறாங்க. ஒரு கடல் வந்து வச்சு போகுமா அப்படின்னு நம்ம கனவுல கூட நினைக்க மாட்டோம். ஆனால் இந்த கடல் மட்டும் எப்படி தான் காணாமல் போச்சுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். காணாமல் போன அந்த கடலோட பேர் ஆரல். இது எங்கே இருக்குன்னா நம்ம இந்தியாவை தாண்டி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உஸ்பகஸ்தான், கசகஸ்தான், இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் தான் இந்த கடல் இருக்குது. 1960 பார்த்தீங்கன்னா பருத்தியை வந்து பணப்பயிர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த டைமில் எகிப்து தான் பருத்தியை வந்து நிறைய உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த எகிப்துக்கிட்ட இருந்து சோவியத் யூனியன் வந்து அந்த பருத்தியை வாங்கிட்டு இருந்தாங்க. சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் பயங்கர பனிப்போர் நடந்துட்டு இருந்தது. அதனால எகிப்து வந்து சோவியத்துக்கு கொடுத்துட்டு இருந்த பருத்தியை நிறுத்திட்டு அமெரிக்காவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆன ரஷ்யா நம்ம நாட்டிலையும் நம்ம பயிர் உற்பத்தியை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிர்கிஸ்தானுக்கும் உஸ்பெகஸ்தானுக்கும் நடுவில் இருக்கிற சர்கானா அப்படிங்கிற பள்ளத்தாக்களை வந்து பயிரிட ஆரம்பித்தாங்க. பயிருக்கான தண்ணிக்கு எங்கே போகிறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த பக்கமாக உடனே ரெண்டு பெரிய ஆறுகளையும் இந்த பள்ளத்தாக்குக்கு திருப்பி விட்டாங்க. ஆரல் கடலில் கலக்கிற இந்த ரெண்டு பெரிய ஆறுகளை எப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டாங்களோ அப்பத்திலிருந்து அந்த ஆரல் கடல் வத்த ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கடல் எப்படி வத்துமா அப்படின்னு நம்ம நினச்சோமோ அதே மாதிரி தான் அவங்களும் நினச்சாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தாங்க. ஆரல் கடலுக்கு வர தண்ணி நின்று போன உடனே அந்த கடலில் உப்புத்தன்மை அதிகமாகி அங்கே வாழ்கிற உயிரினங்கள், மீன்கள் எல்லாமே இறந்து போச்சு. அவங்க நினச்ச மாதிரியே பருத்தியில் ஒரு மிகப்பெரிய புரட்சி செஞ்சு அமோகமான விளைச்சலை பார்த்தாங்க. ஆனால் மிகப்பெரிய ஆரல் கடலில் கிடச்சிட்டு இருந்த மீன் வளத்தை அடியோடு அவங்க இழந்தாங்க. ஆரல் கடலில் வருஷத்துக்கு 15,000 டன் மீன்களை பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதை நம்பி வாழ்ந்த 1,000 குடும்பங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆயிடுச்சு. எது எப்படியோ மனிதர்களால் மிக செழுமையாக இருந்த கடல் வந்து இன்றைக்கி பாலைவனமாக மாறிடுச்சு. இந்த ஆரல் கடல் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஏரி. ஆனால் இதை கடல்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆரல் கடலோட அளவு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பாதி அளவுக்கு இருக்கும். அப்போது இது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. காடுகளாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, அதை அழிச்சிட்டு நாம் என்ன பண்ணுறோன்னா அதை வந்து சுற்றுலாத்தலமாக மாற்றிடுறோம். மனிதனுடைய தேவைக்காக ஒரு கடலையே காணாமல் போக வச்ச ஒரு உண்மை கதையை தான் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.